வெல்கம் டு சென்ட்ரல் மீடியன் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, புதுத்தமிழில் பழந்தமிழ் எண்கணிதம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தமிழில் வந்து இது வந்து மேத்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போடுறேன். எதுவும் உச்சரிப்பு தப்பாக இருந்துச்சுன்னா சாரி. ஓகே, மான்றது வந்து 1/20, காணி காணின்றது வந்து 1/80, வீசம் அப்படின்றது 1/16, முந்திரி அப்படின்றது வந்து 1/320. இந்த நாளை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா நம்ம ஒருமாய் எவ்வளவு, இருமாய் எவ்வளவு, இந்த அரைக்காணி எவ்வளவு, முக்காணி எவ்வளவு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மான்றது 1/20, காணின்றது 1/80, வீசம் அப்படின்னு சொல்கிறது 1/16, முந்திரி அப்படின்னு சொல்கிறது 1/320. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மா வந்து 1/20 நமக்கு தெரியும். ஸோ ஒரு மா அப்படின்றது 1/20, இருமா அப்படின்னா 2/20, மூணு மா அப்படின்னா 3/20, நாலு மா அப்படின்னா 4/20. புரியுதா? ஸோ ஒரு மான்றது 1/20 நமக்கு தெரியும், ரெண்டு மானா 2/20, மூணு மானா 3/20, நாலு மானா 4/20. இதில் எதையும் அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அடிச்சு கொடுக்க முடிகிறது இது 2 2 2 2 20, அப்போ 1/10. அடுத்து இது நாலாவது வாய்ப்பாட்டில், 1 4 4 5 4 20, அப்போ 1/5. இது மட்டும்தான் அடிச்சு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு மான்றது 1/20, அது மாதிரி இருமானா 2/20, மூணு மானா 3/20, நாலு மானா 4/20. ஓகேவா? அடிச்சு கொடுக்க முடிஞ்சால் அடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, காணி காணின்றது 1/80, அரை காணி, அரைனா நமக்கு தெரியும் ஆஃப். ஸோ 1/2 × காணி, அரை காணினா ஆஃப் இன்ட்டு காணி, அரை இன்ட்டு காணி, அரை இன்ட்டு 1/80. ஸோ மேலே இருக்கிறது 1 × 1 1 தான் வரும், 2 × 80 160. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும், 2 × 80 160. முக்காணி அப்படின்றது நிறைய பேர் தப்பாக முக்கால் காணின்னு நினச்சிருப்பாங்க, அது கிடையாது, 3 காணி. முக்காணின்றது என்னது? 3 காணி. அப்போ 3 × 1/80, முக்காணின்றது 3 × 1/80, அப்போ 3 × 3 × 3/80. ஸோ முக்காணி அரைக்காணினா தெரியும், அரைக்காணின்றது ஆஃப், முக்காணின்றது 3 காணி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் தப்பாக முக்கால் 3/4 எடுத்து தப்பாக பண்ணுவாங்க. ஸோ முக்காணின்றது 3 காணி. ஓகேவா? ஸோ 3 × 1/80, அப்போ 3 × 3 × 3/80. அடுத்து பாருங்கள், வீசம் வீசம் அப்படின்றது 1/16, வீசம்ன்றது இருந்து 1/16. ஸோ கால் வீசம் அப்படின்னா கால்னா 1/4 × 1/16, மல்டிப்ளிகேஷன்னா 1 1 1 கீழே 4 × 16 பெருக்குனா 64. அடுத்து அரை வீசம்னா அரை இன்ட்டு வீசம், அரை இன்ட்டு 1/16, 1/32. முக்கால் வீசம், முக்கால்னு கொடுத்துருக்காங்க, இது முக்காணி, இது முக்கால். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ 3/4 × 1/16, 3 × 3 16 64. ஸோ 3/64. ஸோ வீசம் வந்து 1/16, காணி வந்து 1/80, மா வந்து 1/20. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த மூணுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், முந்திரி முந்திரின்றது 1/320. எப்பயுமே முந்திரி விலை கூட இருக்கும்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 320. ஸோ 1/320, எல்லா வேல்யூஸுமே 1/ன்னு வரும். ஸோ 1/320. ஓகேவா? இது வரைக்கும் உடையது எல்லாமே ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பெருக்கி பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். அடுத்து ரெண்டு இது மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து இது பாருங்கள், மா காணி, அதாவது ரெண்டு விதமான பேர் வந்து ஜாயின் ஆகுது, மான்றது ஒரு தனி பேர், காணின்றது ஒரு தனி, இது ரெண்டையும் சேர்க்குறோம், அப்போ கூட்டல். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அரைக்காணி காக்காணி அப்படின்றதெல்லாம் மல்டிப்ளிகேஷன், ஏன்னா அரை கால் அப்படின்றதெல்லாம் ஒரு எண்கள் தான், அதோடனால காணியை சேர்க்குறப்ப மல்டிப்ளிகேஷனாக வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரெண்டு வேற வேறதை சேர்க்குறோம், மான்றது ஒரு விதம் அளவை, காணின்றது ஒரு வித அளவை, ரெண்டையும் சேர்க்குறப்ப ப்ளஸ். ஸோ மா காணி, மா ப்ளஸ் காணி. மாவோட வேல்யூ என்ன? 1/20, காணியோட வேல்யூ 1/80. ஸோ இப்போ 20 க்கும் 80 க்கும் நான் எல்சியம் எடுக்கணும். ஸோ எடுத்தால் என்னதான் வரும்? 80 தான் வரும், என்னதான் வரும்? 80 தான் வரும். ஸோ இங்கே 20 எதை மல்டிப்ளை பண்ணால் 80 கிடைக்கும்? 4. அப்போ மேலேயும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 4 ஆல். அப்போ 1 × 4 4. ஓகேவா?
ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே இருக்கிறது ஏற்கனவே 80 தான் இருக்குது, அப்போ 1 அப்படியே மேலே இருக்கிறது வந்துடும். ஸோ 4 ப்ளஸ் 1 5, 5/80. 5 அடித்து கொடுத்தேன்னா என்ன கிடைக்கும், 1/16. இதுதான் மாக்காணின்றது 1/16. அது என்னவாயிடும், வீசம்னு ஆகிடும். மாக்காணி ஈக்குவல் டு வீசம் தான், வீசத்தோட வேல்யூ வந்துடும், 1/16 கிடைக்கும். என்ன பண்ணியிருக்கேன், 1/20 ப்ளஸ் 1/80. இது வந்து 20 வந்து 80 வாய்ப்பாட்டில் வருமா, 20 4 தடவை பெருக்கினா 80 கிடைக்கும். அப்போ மேலேயும் 4 பெருக்கியிருக்கேன், அப்போ 4/80 ப்ளஸ் 1/80 கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினா 4 ப்ளஸ் 1 5/80, அப்போ அடித்து கொடுத்தா 1/16. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், அரை காணி முந்திரி. ஸோ இதிலே காணியும் முந்திரியும் ரெண்டு வேற வேற அளவை சேர்ந்து வந்திருக்கு, காணியும் முந்திரியும். அப்போ அரைக்காணி ப்ளஸ் முந்திரி, அரைக்காணி ப்ளஸ் முந்திரி. அரைக்காணின்றது எவ்வளவு, அரைன்றது 1/2, காணின்றது 1/80, ரெண்டு பேருக்குனா 1/160 ப்ளஸ் முந்திரின்றது 1/320. ஸோ ரெண்டுக்கு எல்சியம்னா 160 ரெண்டு தடவை பெருக்குனா 320 கிடைச்சோம். அப்போ மேலேயும் கீழேயும் ரெண்டால் பெருக்கிறேன். ரெண்டு ஒரே யூனிட்டாக இருந்தால் தானே கீழே டினாமினேட்டர் ரெண்டும், அதாவது கீழே உள்ளது பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கூட்ட முடியும். ஸோ அப்போ வந்து இதுவும் இதுவும் 320 இருந்தால் தான் என்னால் கூட்ட முடியும்னால மேலேயும் கீழே ரெண்டால் பெருக்கிறேன். அப்போ 1/2 கீழே வந்து 320 கிடச்சிடும், ப்ளஸ் போட்டுட்டு இங்கே 320 தான் இருக்குது, அப்போ 1 மட்டும் கூட்டினா போதும், 1/320. ஸோ 3/320, இதை அடித்து கொடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 3/320. ஸோ இது மட்டும்தான், அரைக்காணி அப்படின்னு கேட்டாங்கன்னா அரையும் காணியையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், காக்காணின்னு கேட்டாங்கனாலும் காலையும் காணியையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், முக்காணி அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 காணியை தான் முக்காணின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 × காணியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆனால் ரெண்டு விதமான வித்தியாசமான அளவுகள் சேர்றப்ப என்ன பண்ணணும், கூட்டணும். மாக்காணின்றது மா வேற அளவை, காணி வேற அளவை, ரெண்டையும் கூட்டணும். அரைக்காணி முந்திரி, காணியும் முந்திரியும் வேற வேற அளவை, அப்போ கூட்டணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் ஆல்.